Winxclass Mr. Bagani Rakamaka, MRM the recruitment notification get Ranga. So Yavu vacancy get Ranga, Yena age good Ranga, Yena Padichurgam, application piece and a Yeniki on the Kadasa. Idupondo Vavaranga Londana by the Dilla Pakram. So the Pakakuna Nama channeling Mudamaria Pakaria. Iduriga subscribe on a video Pakrina, Rakam subscribe and put on the bell button. All up to the set punjuma upon a video put on Unguluku notification. A government job in Amapatina, Winxclass Academy, Tanya or playlist to create Penny, Arasup Valley Pusay the Glanam or playlist on the video portrapum. Kantipa on the video clan check money paranga, Kantipa Unguluku. கல்வி தகுதிக்கும் உங்களுடைய வயசுக்கும் ஏதாவது ஒரு ஜாப் பொறுத்த கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சினா ஒட்டுமொத்தமாக 1021 வேகன்சி, அது பேக்லாக் வேகன்சி வந்து 75, கரண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 946 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 56100 முதல் 177500 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/10/2022. ஸோ இன்று முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/10/2022 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்போ தேர்வு வைப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா மந்த் ஆஃப் நவம்பர் 2022. ஸோ நவம்பர் மாதம் இதுக்கான தேர்வுகள் வைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாயும், அதர்ஸுக்கு வந்து 1000 ரூபா வந்து ஆகும்ன்றாங்க. ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஸோ மற்ற எல்லா விவரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஆர்பி வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்பது ஏற்கனவே 2020 வந்த ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் தான், ரீ நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2020 வந்த அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. 2020 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் நான் அதில் ரவுண்ட் பண்ணி கட்டியிருப்பேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2020 போட்டிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரைட்டா. வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 233 வேகன்சி வந்து ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ 2020 இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ ரீ நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 2020 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் வந்து இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஏற்கனவே பண்ணவங்களும் பண்ணலாம், ஃப்ரெஷ் கேண்டிடேட் இப்போ புதுசாக பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த தேவையான டீட்டெயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிக்கும். புதுசாக பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சார் டிகிரி குவாலிஃபிகேஷன் என்ன சார் டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதை வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா MBBS டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அல்லது இது ஈக்குவலண்டாக கூட முடிச்சிருக்கலாம்ன்றாங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை இன்னொரு டைம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ என்ன ஏஜ் லிமிட் பாருங்கள். ஸோ இது வந்து 2020 வந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படை தாங்க, ஏன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிஏ எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் எல்லா இன்க்ளூடிங் எக்ஸர்வீஸ்மென் எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 57 வயசு வரைக்கும் பண்ணிக்கலான்றாங்க. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் பண்ணிக்கலான்றாங்க. ஓசியில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்றாங்க. இது வந்து 2020 வந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படை அந்த தேதியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் இந்த 2020 வந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரெஃபர் பண்ணி முழுமையாக படிச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுனா. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதுக்கு இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.